நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த குரங்குகளின் ராஜாங்கம் நடப்பது எங்கு தெரியுமா? இலங்கையின் குறுநேகலா மாகாணத்தில். விளைச்சல் நிலத்தில் கிடைப்பதையெல்லாம் உண்டு விவசாயிகளின் கோபத்திலிருந்து தப்பிக்க மரங்களில் மறைந்து கொள்வதுதான் இவற்றின் முக்கிய பணி. அந்த பகுதி விவசாயிகளில் ஒருவரான ரத்தினமல்ல விஜயரத்னே இந்த குரங்குகளால் தனது அறுவடையின் பெரும் பகுதியை இழந்துள்ளார். இந்த குரங்குகள் எனது தென்னந்தோப்பை சூறையாடி அங்கிருந்த தென்னங்கன்றுகளை எல்லாம் நாசமாக்கிவிட்டன. கிட்டத்தட்ட இவற்றின் செயல் மனிதர்களை இகழ்வது போலவே தெரிகிறது. அவை மனிதர்கள் மீதுள்ள வெறுப்பில் இதையெல்லாம் செய்வது போல இருக்கிறது. இந்த கொடுமையை வேற எப்படி விளக்குவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த குரங்குகளின் அட்டகாசம் ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போகிறது. இலங்கையின் வேளாண் அமைச்சகம் 100,000 குரங்குகளை சீனாவிற்கு விற்பனை செய்யும் திட்டம் ஒன்றை வகுத்துள்ளது. சீனாவில் உள்ள உயிரியல் பூங்காக்கள் இனி இவற்றின் இருப்பிடமாக போகின்றன. நாங்கள் இப்போது விலை குறித்து சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். அவர்களுக்கு இந்த குரங்குகளின் தேவை இருக்கிறது. அதனால் எங்களிடம் இருந்து அவற்றை வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். நாங்களும் இந்த குரங்குகளை அகற்றவே முயல்கிறோம். ஆனால் இதுவரை எதுவும் உறுதி செய்யப்படவில்லை. தற்போது இறுதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த திட்டத்தை எதிர்த்து போராடுகிறார்கள். இது போன்ற தீவு பகுதிகளின் சுற்றுச்சூழல் அமைப்பின் அடிப்படையே குரங்குகள் தான் என்றும், இவற்றில் திடீரென 100,000 குரங்குகள் காணாமல் போனால் இந்த தீவின் சூழலியல் அமைப்பே அபாயத்தை சந்திக்க நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். குரங்குகள் குறிப்பிடத்தக்க வகையில் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளன. ஒவ்வொரு பிராந்தியத்திலும் அந்த பகுதி சார்ந்த வித்தியாசமான குரங்குகள் இருக்கும். அவைதான் இங்குள்ள இந்த சுற்றுச்சூழல் அமைப்பு செயல்படுவதற்கான முக்கிய பங்களிப்பை அளித்துள்ளன. ஆனால் இந்த வாதங்களை எல்லாம் விவசாயி ரத்னமல்ல விஜயரத்னேவால் பொருட்படுத்த முடியவில்லை. இந்த குரங்குகளின் தொல்லையால் தனது முழு கிராமமும் பாதிக்கப்படுவதாக அவர் கூறுகிறார். இந்த விலங்குகள் அதிக அழிவை ஏற்படுத்தாமல் இருக்க இரவும் பகலும் இந்த வயல்களை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். ஆகவே அவர் அரசின் திட்டங்களை ஆதரிக்கிறார். என்னிடம் பணம் இருந்திருந்தால் நானே குரங்குகளை பிடித்து விமான நிலையத்திற்கு ஓட்டிச் சென்றிருப்பேன். நாங்கள் அளவுக்கு அதிகமான கோபத்தில் இருக்கிறோம். எனவே இந்த குரங்குகளை சீனாவுக்கு அனுப்ப எங்களால் முடிந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு உதவுவோம். இது தொடர்பாக மனிதர்களுக்கிடையே விவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்க, இந்த குரங்குகள் தங்களின் தலைவிதி சீனாவிலா அல்லது இலங்கையிலா என தெரியாமல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்போதைக்கு இந்த குரங்கு வியாபாரம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். குரங்குகளை சீனாவிற்கு விற்கும் இலங்கையின் திட்டம் பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்ன? எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.